பெருமை என்ன தெரியுமா? இந்த இளம் தம்பதிகளின் குழந்தை நமது ஊருக்கு வந்த பிறகுதான் பிறந்திருக்கிறாள் என்பது எங்களுக்கு பெருமை. இவர்கள் இருவரும் நகரை ஆள பிறந்தவர்கள் என்றால் அவளோ நாம் வாழ்த்தி இந்த நாடாள போகிறாள் என்று நாம் ஒரு முறை நின்ற இடத்திலேயே எழுப்பி நின்று கரவோசி எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன். வந்து நம்மை வாழ வைக்க வந்திருக்கும் இருவருக்கும் கரவோசி எழுப்பு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் துணை ஆணையர் வனிதா அவர்களையும் அன்போடு வருக வந்து வரவேற்கிறோம். நம்முடைய மேயருடைய சரிபாதி மேயரின் மனைவி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். எங்களுக்காக உழைக்கும் போது கொஞ்சம் விட்டுக் கொடுங்க, இன்னைக்கு எல்லாம் சத்தியம் வாங்கிடலாம் மூணு பேர்த்தையும். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். We request our police commissioner to raise his hand and introduce yourself, sir, please. Thank you very much. முதலில் நம்முடைய மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு நம்முடைய மரியாதைக்குரிய பி ஆர் நடராஜன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசை வழங்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். அடுத்து அவர் தம் துணைவியார் அவர்களுக்கு நம்முடைய மாநகர மேயருடைய மனைவி அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அவர் வருமான வரி துறையில் ஆணையராக இருக்கிறார். இவர் கார்பரேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் கார்பரேஷன் டெவலப் ஆன மாதிரி பெருக வேண்டும் என்று வாழ்த்துக்களை அவரிடமிருந்தும் கேட்டுக் கொள்கிறோம், நாமும் வாழ்த்துகிறோம். சுப்ரீம் பேலஸ் ராதாகிருஷ்ணன் சத்தமா கரவசி எழுப்புங்க, இப்பதான் வந்திருக்காரு. நமக்காக நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. அவர் அவர் தம் துணைவியார் அவர்களுக்கு சகிலா பர்வீன் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு வேண்டுகிறோம். அடுத்து அவர் இன்னும் அவருடைய பலன் பெருக வேண்டும் என்று வாழ்த்துவோம். ஆணையருக்கு அவரை பற்றி தெரிந்திருக்கும், இருந்தால் நாங்கள் பார்த்ததை உங்களுக்கு தெரிவித்து விடுகிறோம். ஒரு அருமையான துணை ஆணையர் உங்களோடு ஏற்கனவே இருக்கிறார். அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். அவங்க ஒரு பெரிய அத்லெட் மேடம். அவர் போராடுறோம், அதனால கோயிலுக்கு போறப்ப கண்டிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க மேயருடைய மனைவி. அவர்களை நாம் வாழ்த்தி ஆக வேண்டும். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு சகோதரி அன்போடு வேண்டுகிறேன். சேவை செய்து இந்த திருப்பூரை உயர்த்தி தர வேண்டும் என்று சத்தியம் வாங்கி நொயில் பண்பாட்டு மையம் இந்த பொங்கல் தினத்தன்று மீண்டும் ஒரு பலத்த கரவோசி எழுப்பி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி.